Hi friends, welcome and welcome to ELV Creations. Usually, the curved surface la hemming pannradhukku electronic sewing machine la pico footer la hem footer use panni easy pannalam. But normal sewing machine liye indha mari double fold panni hem pannradha evlo easy panna mudiyum nu indha video la paakalam. Idhu romba simple dhaan friends. Namma usually double fold panni switch pannradha thani thaniya panna porom. First single fold panni full switch pannittu adukaprema innoru mura fold panni switch pannanum. நம்ம டபுள் டைம் ஸ்டிச் பண்ண வேண்டி இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்வீயிங் மிஷினில் பீகோ ஃபூட்டரையோ இல்லை ஹெமிங் ஃபூட்டரையோ யூஸ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக இதில் ஸ்டிச் பண்ணலாம். இதை சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட இப்போ நீங்கள் பார்க்குறதுலே தெரிஞ்சுக்கலாம் இதை எவ்வளோ குயிக்காக நீட்டாக ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு. வீடியோ லென்த்தியாக போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் இந்த கிளாத் அரவுண்ட் 5 மீட்டர்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு பாருங்கள். கிளாத்தை இழுத்து தைக்காமல் ஜஸ்ட் அது பாட்டுக்கு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். ஒருத்தை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அமுச்சிட்டே இருந்தாலே போதும். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சிங்லேயும் ஒரு பீகோ ஃபினிஷ் எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸ்டார்டிங்கில் மட்டும் 2-3 இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃப்ளோ கிடச்ச உடனே அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். நம்ம டைரக்டா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த அளவு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கும் கிடைக்காது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால ஸ்விட்ச் பண்ண முடியாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்க மெட்டீரியல் நேம் கிரேப் மெட்டீரியல். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணணும். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணதை விட இப்போ செகண்ட் டைம் இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. எலக்ட்ரானிக் ஸ்வீயிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸை நான் சர்க்குலர் ஸ்கர்ட்டில் இன்னில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஸ்கர்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ஏஎல்வி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.